வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் துர்நாற்றத்தை நீக்கி தரக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அந்த வாய் இதை வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு வாய் துர்நாற்றத்தை நீக்கி இனிமேல் வாய் துர்நாற்றம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதை நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாய் துர்நாற்றத்தை நீக்கிறக்காண்டி ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாயில் வந்து துர்நாற்றம் ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யார்கிட்டையுமே பேச முடியாது. யார்கிட்டயாவது பேசினாங்கன்னா அவங்க துர்நாற்றம் ஏற்படுதுன்னு அவங்க விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த வாய் துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அந்த வாயை வந்து நீங்கள் கொப்பளிச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு ஆயுசுக்கும் அந்த வாய் துர்நாற்றம் ஏற்படாம தடுத்து உங்களுக்கு பற்கள் எல்லாத்தையுமே நல்லா வலிமையா மாத்தி கொடுக்கறதுக்கு, தொண்டை வலி இருந்துச்சுன்னா அந்த தொண்டை வலி இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சளி தொந்தரவு இருந்தாலும் அந்த வாயை நீங்க கொப்பளிக்கிறப்ப உங்களுக்கு சளி பிரச்சனையும் நீக்கி தரதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, பட்டை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம பிரியாணியில வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கூட சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி நமக்கு அந்த பல் எல்லாத்தையும் வாய்ப்பகுதியை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நார்மலாக பிரியாணிக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கிறக்காண்டி தான் நம்ம வந்து பட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சமையலுக்காக இருக்கட்டும், நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்காண்டு இப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம பட்டையோட அந்த பொடி சேர்த்து நம்ம குடிப்போம் இல்லையா. அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றுறது தான் நம்ம வந்து பட்டையோட அந்த இதை வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி தான் நான் வந்து பட்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டையை வந்து நல்லா ஒரு தண்ணி ஊற்ற வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பொடி பண்ணலாம், ஒன்றுமே பண்ணலை. இந்த மணிக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஊற வைக்கிறப்ப தான் அந்த வாய் துர்நாற்றத்தை வினிக்கிறதுக்கான அந்த ரெமெடி வந்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10 நிமிஷம் ஊறட்டும், இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்து என்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத கண்டிஷனாக பார்த்துட்டே இருப்போம். அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தான் கொஞ்சம் எடுக்க போகிறோம். இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓமத்தை வச்சு நம்ம அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறது, அந்த ட்ரிங்கை நம்ம குடிச்சிட்டு இருந்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் இருக்காது, சளி தொந்தரவு இருக்காது, நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓமத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய் துர்நாற்றத்தை நீக்கிற கணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் ஓமத்தையும் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓமத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ அதுலேயும் தண்ணி தேய்ச்சி இது வந்து நல்லா இது 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து நம்ம இது கூட என்ன ரெமெடி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கன்வென்ஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நான் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் இது வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை இந்த தண்ணியை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பட்டையோட அந்த தண்ணியவும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அந்த ஓமத்தோட தண்ணியாகவும் இந்த மணிக்கு தண்ணியை மட்டும் நமக்கு தேவை. அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை நம்ம வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமத்தோட தண்ணியவும் கரெக்டான அளவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஓமத்தோட தண்ணியும் கிடச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை டைல்யூட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சோண்டு இங்கே நல்லா இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, பேஸ்ட் தான். நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த ட்ரிங்க் கூட சேர்த்து நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரப்ப வாய் துர்நாற்றத்தை நீக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் வந்து நம்ம பல் துளக்கும் போதுல பல்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கிருமிகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றி நம்ம பல்லை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பேஸ்ட்டு தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ட்ரிங்க் கூட சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடம்புல அந்த வாய்ப்பகுதியை நல்லா துர்நாற்றம் வீசாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலு பட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் எடுத்துக்கணும். இப்போ அந்த இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வந்து பேஸ்ட் வந்து இப்போ நம்ம எடுக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பேஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த தண்ணிக்குள்ளே அதை சேர்த்து நல்லா அந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடைக்கும். இந்த மணி கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்லா இந்த தண்ணியோட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பக்குவத்தில் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா இந்த மணி கிண்டி கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பேஸ்ட் வந்து சீக்கிரமாகவே நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகும். மணி கைட்டு இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் போட்டு பேஸ்ட்டை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துருக்கணும். நான் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கு இல்லையா, அதை வேணால் நம்ம வந்து இந்த மணிக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அந்த இது கூட சேர்த்துக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தாராளமாக நம்ம இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இப்போ இந்த தண்ணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக. அப்போ தான் அந்த பேஸ்ட் வந்து சீக்கிரமாக கரையும். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பேஸ்ட்டையும் நல்லா நான் கிண்டி கூட கிண்டி கூட இப்போ அதில் அருமையாக நமக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நீ பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ப்ளூ கலரில் நமக்கு இந்த பேஸ்ட் வந்து இந்த கலரில் இருக்கனால இந்த மணிக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கான அந்த ரெமிடி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கான அந்த ட்ரிங்க் நல்லா நல்லா நுரப்பொங்க நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூளை இது கூட சேர்த்து நம்ம அந்த வாய்ப்பகுதியை நம்ம கொப்பளிச்சுட்டு வரப்ப கண்டிப்பாக வாய் துர்நாற்றத்தை நீக்கி தரதுக்கு இந்த பெருங்காயத்தூட தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தோட தூளும் நல்லா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான், இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அதையும் எடுத்துட்டு அதையும் நல்லா இது கூட சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருமையான அந்த ரெமிடி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா நான் அந்த ரெமிடியை நல்லா ரெடி பண்ணிட்டேன். அந்த பேஸ்ட் வந்து இருக்கிறனால நம்ம கிண்ட கிண்ட அந்த நுரை வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து கிண்டி விட்டு எடுத்துட்டேன். அந்த பேஸ்ட் வந்து நல்லா நமக்கு உள்ளே மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. இந்த மணிக்கு அந்த பெருங்காயத்தூள் இதெல்லாம் கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரையாமல் தான் இருக்குது. இதை நல்லா இன்னும் நம்ம கரைச்சி விட்டோம்னா நமக்கு ஒரு அருமையான பக்கத்தில் இதை ஆற்றி எடுக்கிறப்ப நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் முதல் சொன்ன மணிக்கே பேஸ்ட் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இல்லாட்டி நீங்கள் தூள் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தூள் பண்ணி இருக்கும்ல அந்த மணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த மணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி தரதுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சால் தான் நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் பேஸ்ட்டை வந்து இந்த மணிக்கு இப்படி இது பண்ணிங்கனாலும் நல்லா கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் ஆற்றி விட்டு இந்த பேஸ்ட்டை வந்து கரைய வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எல்லாமே கரைஞ்சி நமக்கு அருமையாக அந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா நுர பொங்க பொங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு அருமையான பக்குவத்தில் இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இதை வச்சு நீங்கள் வாய் கொப்பிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதை கரெக்டாக நான் சொல்லக்கூடிய பக்கத்தில் அந்த கோல்கேட் பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் இந்த 1 மணிக்கு நுர பொங்க பொங்க வந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த வாயு துர்நாற்றத்தை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கரெக்டான ஃபார்மேஷனில் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த கோல்கேட்லேயே அந்த பொடி ஃபார்மில் இருக்கும், அதுவும் நம்ம சேனல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த மணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாயை நீங்கள் கொப்பில் அந்த இதில் இந்த இதுக்கு இது பண்ணிட்டு நீங்கள் வந்து வாய் கொப்பிச்சுட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி இனிமேல் வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துக்கூடிய அந்த பட்டை, ஓமம், அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் பேஸ்ட், இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை கரெக்டான ஃபார்மேஷனில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வாய் கொப்பிச்சுட்டு வாங்க. வாய் துர்நாற்றம் இனி ஏற்படாமல் தடுத்து உங்கள் வாய்ப்பகுதியை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.